வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒரு சிங்கு கிச்சன் சிங்கு வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஓட்டு வீடு இருக்குது, அதில் கிச்சன் சிங்கு சிம்பிளாக வச்சு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வைக்கிறது பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இங்கே தான் சிங்கு வைக்க போகிறோம். இப்போ ஜிஏ பைப்பு அடிச்சிட்டோம். நம்ம ரெண்டு அடி ஜிஏ பைப்பு வச்சு அடிச்சுட்டு ஒரு அரை அடி உள்ளார ட்ரில் பண்ணி இறக்கிட்டோம். இங்கே வாஷ் பேசனுக்கு இருக்குன்னு டைல்ஸ் அலசுறதுக்காக விட்ருக்காங்க. அந்த பைப்லேயே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ரெண்டு ஜிஏ பைப்லேயே நம்ம நிப்பாட்டிட்டோம் சிங்கை. இது ரெண்டுக்கு ஒன்று இருக்கும், கரெக்டாகலாம். கரெக்டாக ஜிஏ பைப் அடிச்சிட்டோம். இது வழியாக நம்ம டேப் எடுத்து இதில் வைக்க போகிறோம். இந்த வந்து டைல்ஸுக்கு ஜாலி வைக்கிற இடத்துல வந்து மாப்பு தான் போடுறாங்களா, அதனால் வேஸ்ட்டு ஓஸு அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜிஏ பைப் அடிச்சுக்கிட்டு கரெக்டாக அடிச்சிட வேண்டியதான். இப்போ கீழே கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டு எல்லு போட்டு இதில் சிங்கு டப்பு வச்சாச்சு. இதில் கீழேருந்து ஆரஞ்சு வச்சு சிங்கு டப்பு வச்சாச்சு. இது கரெக்டாக அந்த சைடில் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணேன், டோட்டல் சென்ட்ரு பண்ணியாச்சு. இது இப்போ இந்த பைப்பு ஜிஏ பைப்லேயே ஃபுல்லாக நின்றுறோம். இந்த வேஸ்ட்டுக்கு ஒசுக்காக இதில் போட்டுற வேண்டியதாக. நம்ம வந்து மூணுஞ்சு பைப்பு அதில் விட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் இல்லை மட்டமாக அறுத்துட்டாங்க. இப்போ நம்ம குடஞ்சிட்டு எண்டுக்கு போடணும். இந்த சைடில் எல்லாத்தையும் சிமெண்ட்டு பேக்கிங் பண்ணுறப்ப சிமெண்ட்டு லைட்டாக சிமெண்ட்டாகவே வச்சு பேக்கிங் பண்ணால் நல்லா தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மூணுஞ்சை வந்து மூணுஞ்சு பைப்பு எண்டுக்கு போட்டு ஓல்ஸாக கட்டு போட்டாச்சு. ஓஸு எந்த தகுந்த மாரி ஓசு அதை போட்டாச்சு. நம்ம மேலே வேஸ்ட்டு கப்ளிங்க பேக்கிங் பண்ண வேண்டியதான். வேஸ்ட்டு கட்டு செக் பண்ணி அதில் வச்சிட வேண்டியதான். நம்ம ஸ்டேஜ் தான் இதுக்கு கட்டுன்னு தேவையில்ல, ரெண்டு ஜிஏ பைப்லேயே அடித்து நிப்பாட்டிடலாம். இப்போ இதில் வேஸ்ட்டு கப்ளிங்க சிங்கு வேஸ்ட்டு கப்ளிங்க ஒயிட்டிஎம்சியில் குழச்சி அதில் பேக்கிங் பண்ணி செட் பண்ணிட வேண்டியதான். நம்ம இதில் ஓசு டைப்பாகவே போடுறோம். ஓசு டைப் போட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக அதில் விட்டுற வேண்டியதான். ஃப்ளெக்சிபிள் ஓசு போட்டிங்கன்னா அதில் டேமேஜ் ஆகும். இதேமாரி வாட்டர் ஓசு மாரி போட்டுட்டால் இதேமாரி சிங்கு கிடைக்கும், அதில் போட்டுற வேண்டியதான். இதில் இப்போ சிங்கு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஓசியும் அதில் உள்ளார ஃபுல்லாக விட்டாச்சு. இப்போ சிங்கு ரெடி ஆகிட்டு இப்போ சைடில் மட்டும் பேக்கிங் பண்ணி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் தான் பேக்கிங் பண்ணால் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு சிங்கு மேக்ஸிமம் ஓஸு போகிறது, ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போடாமல் போடணும். இது ஒன்னேகால் ஓஸு தான், இது ஓஸு வாட்டர் ஓஸாகவே இருக்கும். இப்போ இது சிங்கு செட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.